அப்போ தான் போலீஸ்க்கு தெரிய வருது இந்த கம்பெனி ஒரு பெரிய கம்பெனி அப்படிங்கிறதுனால இசாகி கிளிகோவை கடத்தியிருக்காங்க, காசுக்காக தான் கடத்தியிருக்காங்க. போலீஸும் எவ்வளவோ இசாகி கிளிகோவை தேடி தேடி பார்க்குறாங்க, பட் ஆனால் அவர் எங்கேயுமே கிடைக்கல. ஒவ்வொரு நாட்களும் போய்கிட்டே இருக்குது. கரெக்ட் 21st மார்ச் அன்னைக்கு கிளிகோ அவரோட வீட்டுக்கு வராரு. இந்த விஷயம் உடனே போலீஸ்க்கு தெரிய வருது. கிளிகோ கிட்ட போலீஸ் எவ்வளவோ இன்வெஸ்டிகேஷன்லாம் கேட்குறாங்க, நீங்கள் எங்கேருந்து வந்தீங்க அப்படின்னு சொல்லும்போது கிளிகோ வந்து நான் எங்கேருந்து வந்தாலும் எனக்கு தெரியல, பட் ஆனால் என்னை வந்து ஒரு ஹவுஸில் கடத்தி வச்சுருந்தாங்க, அது வந்து ஒரு ட்ரிவர் பக்கத்தில் இருந்தது அப்படிங்கிறத மட்டும் சொல்கிறாரு. உடனே போலீஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கிளிகோ சொன்ன மாதிரியே ரிவர் சைடில் என்னென்ன வேர் ஹவுஸ்லாம் இருக்கோ அங்கெல்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பட் ஆனால் கிட்னாப்பர்ஸ்க்கான எந்த ஒரு க்ளூவுமே கிடைக்கல. இந்த கேஸுக்கான க்ளூவும் கிடைக்காததுனால போலீஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த கேஸை அப்படியே ஸ்டாப் பண்ணி வைக்கிறாங்க. கரெக்டாக ஒரு மாதம் கழித்து April 10 அன்னைக்கு இந்த இசாகி கிளிகோவோட கம்பெனியில் இருக்கிற கீழே இருக்கிற கார் பார்க்கிங்க அந்த கிட்னாப்பர்ஸ் எல்லாருமே பெட்ரோல் ஊற்றி எரிக்கிறாங்க. அண்ட் தென் இசாகி கிளிகோவோட கம்பெனியில் இருக்கிற இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துலேயுமே பொட்டாசியம் சைனைடை ஃபுட்டில் மிக்ஸ் பண்ணுறாங்க. இதனால இசாகி கிளிகோவுக்கு பல மில்லியன் டாலர் வந்து லாஸ் ஆகுது. போலீஸும் எவ்வளவோ இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க, பட் ஆனால் இசாகி கிளிகோ எப்படி கடத்தப்பட்டாரு, அவர் யாரால கடத்தப்பட்டாரு அப்படிங்கிறது ஒரு க்ளூ கூட கிடைக்காததுனால கடைசியா ஒரே ஒரு க்ளூ மட்டும் சிக்குது. என்ன அப்படின்னா, அன்னைக்கு இசாகி கிளிகோவோட கம்பெனியில இருக்கிற அந்த சர்வே லென்ஸை வந்து செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த சர்வே லென்ஸை செக் பண்ண ஆரம்பிக்கும் போது சர்வே லென்ஸ்ல ஒரே ஒருத்த மட்டும் சிக்கிறான். அவன் பேஸ்பால் போட்ட கேப்பையும் அண்ட் தென் பிசினஸ் சூட்டையும் அண்ட் தென் ஒரு கிளாஸும் போட்டுட்டு அங்க இருக்கிற ஃபுட் ப்ராடக்ட்ஸை வந்து அவன் செக் பண்ணிட்டு இருக்கான். ஆனா அது யாருன்னே தெரியல. பிகாஸ் ஏன் அப்படின்னா, அவனோட அந்த கேப் கிளாஸும் வந்து ஃபுல்லா கவராக இருக்கிறதுனால அவன் யாருன்னே கண்டுபிடிக்க முடியல. உடனே அந்த போட்டோவை போலீஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, எல்லா பிரஸுக்கும் அந்த போட்டோவை ரிலீஸ் பண்றாங்க. அந்த ஃபோட்டோ எல்லா ப்ரெஸ்க்கும் போன உடனே ஜப்பானில் இந்த ஃபோட்டோவில் இருக்கிறவனோட ஃபேஸ் வந்து மோஸ்ட் வாண்டட் லிஸ்ட்டில் இருக்குது. அண்ட் தென் இந்த ஃபோட்டோவில் இருக்கிறவனை கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து அமௌண்ட்டு தரணும்னு சொல்லிட்டு போலீஸ் டிமாண்ட் வைக்கிறாங்க. போலீஸ் எதிர்பார்க்காத மாதிரி 26th June அன்னைக்கு ப்ரெஸ்ஸுக்கு ஒரு ரிலீஸ் வருது. அதில் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, அந்த ரெட் கிட்னாப்பர்ஸும் நாங்கள் தான், எங்களை அவங்களால பிடிக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வரைக்கும் இந்த கேஸில் யார் யாரெல்லாம் இன்வால்வ் ஆயிருக்காங்கிறது இமே தெரியாமல் இருக்குது. பட் ஆனால் சட்டைன் தேர் என்ன சொல்லுது அப்படின்னா, இப்போ வரைக்கும் இந்த கேஸ் ஒரு அன்சால்வ்டு கேஸாக தான் இருக்குது. தேங்க்யூ.